சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பேரூராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரே நேரத்தில் 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திமுக அரசு மூடிவிட்டதாகவும் ஏழை மக்கள் சிகிச்சை பெறுவதை கூட இந்த அரசு தடுப்பதாகவும் கவலை தெரிவித்தார். திமுகவினரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களை ஆசை வார்த்தை கூறியும் மிரட்டியும் வாபஸ் பெற வைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். நம்ம கட்சிக்காரங்க பணத்தை கொடுக்கறது, ஆசை வார்த்தை சொல்றது, நாமினேஷன்ல புடிக்கிட்டு போயிருக்கோம். கேவலம் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தெம்பு திராணி இருந்தா அரசியல் நிதி அதுக்கு வேணும். அதை விட்டுட்டு கொள்ளைப்புறத்தின் வழியாக போய் எங்களுடைய வேட்பாளருக்கு ஆசை காட்டி வாபஸ் வாங்கிக்கிறது, மிரட்டி வாபஸ் வாங்கி, இதெல்லாம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. அது மக்கள் மீது நம்பிக்கை போயிட்டுது. 9 மாத கால ஆட்சியில மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள், சரிந்து விட்டது அப்படி செல்வாக்கு. அந்த அச்சத்தின் பேரில் தேர்தல் ஜுரம் வந்துட்டது. அதனாலதான் இப்படிப்பட்ட வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. தஞ்சையில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்த 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறும் என்றும், மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தரமற்ற பொங்கல் தொகுப்பு வழங்கியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக தயாரா என்று கேள்வி எழுப்பினார். தரமற்ற பொருள்களை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க, மக்கள் வேதனை இருக்காங்க, அதற்காக நான் பதவி விலக தயாரா என்று கேட்டிருக்கிறேன். வேலூரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக மீது மக்களுடைய கோபம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் புரிந்து கொண்டால்தான் நேரடியாக பிரச்சாரம் செய்யாமல் காணொலி காட்சி வாயிலாக பிரச்சாரம் செய்து வருவதாக விமர்சித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். 2024 ஒரே அடி எலெக்ஷனை கொண்டு வந்துட போறாங்க அப்படி, எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒன்னா வருது. அதை பத்தி நான் கருத்து சொல்லல, அது ஒன்னா வருமானு இவங்க தான் முடிவு பண்ணணும். இவங்க ஆட்சி தான் முடிவு பண்ணணும். எப்படி ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறது இவங்க கையில தான் இருக்கு, அது நம்முடைய கையில கிடையாது. நெல்லை மேலப்பாளையத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, உள்ளாட்சி தேர்தலை நடத்த தைரியமில்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அரசை குறை கூற எந்த தகுதியும் இல்லை என்று காட்டமாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் உள்ளாட்சியில மிக சிறப்பாக செயல்பட்டோம் என்று. நான் கேட்கிறேன், நீங்க தான் உள்ளாட்சி தேர்தலையே பேசி பயணித்து நடத்துறீங்க இல்லையா? உள்ளாட்சி தேர்தலையே நடத்த தைரியம் இல்லை உங்களுக்கு, சேலம் குரங்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு அரசியல் செய்து வருவதாக விமர்சித்தார். திமுகவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களை வாபஸ் பெற செய்துவிட்டு வெற்றி பெறுவது ஜனநாயக வெற்றி அல்ல என்றும் தெரிவித்தார். மோடி வெல்வதுதான் ஜனநாயகம், அதுதான் வீரம். போட்டியில யாருமெல்லாம் விலைக்க விலைக்க 10 லட்சம் தரேன், விலைக்க விலைக்க 10 லட்சம் வரேன், அதுக்கு மாட்டேங்கிறவனை அடிச்சு கொண்டுருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், அப்படி பண்ணிடுவேன், எப்படி பண்ணிடுவேன், சின்ன பிள்ளைகளை மிரட்டி விலக வச்சுட்டு வெல்றதுங்கிறது அது என்ன வெற்றி? எதுக்கு அந்த வெற்றி? எதுக்கு அந்த வெற்றின்னு சொல்லுங்க. எப்படா நீங்க வெளியில வந்து நாங்க வென்றுட்டோம்னு சொல்லுவாங்க, மூஞ்சி எங்கடா வந்து வச்சிருக்கீங்க, எப்படி சொல்லுவீங்க நீங்க, எப்படி சொல்லுவீங்க? திருப்பத்தூரில் 35வது வார்டில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் விஜய் வெங்கடேசனை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் சீட்டுக்காக மட்டும் கூட்டணி வைக்கவில்லை என்றார். நீட் விவகாரத்தில் அதிமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
அதிமுக இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆதரிப்பது போல செய்கிறது, மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் விரும்புகிறது. நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விதிவிலக்கு பெறுகிற வரையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் மெகா ஏலம் இன்று தொடங்குகிறது. இதில் ஆதிக்கம் செலுத்தப் போகும் தமிழர்கள் யார், இந்திய அளவில் கவனம் ஈர்க்கும் நட்சத்திரங்கள், அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட வாய்ப்புள்ள வீரர்கள் யார் யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள 15வது ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம் பெங்களூருவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு அணியும் தங்களுக்கான வீரர்களை தேர்வு செய்ய பல்வேறு வியூகங்களுடன் காத்திருக்கின்றன. நட்சத்திர விடுதியில் பணத்துடன் விளையாடும் இந்த ஏலம் வீரர்களிடமும் ரசிகர்களிடமும் எதிர்பார்ப்புகளை எகிரச் செய்துள்ளது. ஏற்கனவே உள்ள 8 அணிகளுடன் இந்த ஆண்டில் லக்னோ, அகமதாபாத் என கூடுதலாக 2 அணிகள் இணைந்துள்ளன. இதன் மூலம் கூடுதலாக 50 வீரர்களின் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. ஒவ்வொரு அணியும் 90 கோடி ரூபாய்க்கு தலா 25 வீரர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற விதிமுறைப்படி. தக்க வைக்கப்பட்ட வீரர்களை தவிர்த்து எஞ்சிய வீரர்களை தேர்வு செய்ய அணி உரிமையாளர்கள் காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு அணியும் தலா 20 வீரர்களுக்கு மேல் ஏலத்தில் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதால் கடுமையான போட்டி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஏலத்தில் 590 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தோனி தேர்வு செய்ய உள்ள வீரர்கள் யார் யார் என ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த முறை தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை அணி நிர்வாகம் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின், தினேஷ் கார்த்திக், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ஹரி நிஷாந்த், நடராஜன், பெரியசாமி, சாய் கிஷோர், விஜய் சங்கர் என 30 தமிழக வீரர்கள் இந்த ஏலத்தை ஆள காத்திருக்கின்றனர். மேலும் டீகாக், தீபக் சாகர், ஷர்துல் தாகூர் போன்றவர்களை ஏலத்தில் எடுக்க சிஎஸ்கே ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏலத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள இந்திய நட்சத்திர வீரர்களின் பட்டியலில் ஷிகர் தவன், முகமது ஷமி, ஸ்ரேயஸ் ஐயர், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் முன்னணி வகிக்கின்றனர். வெளிநாட்டு வீரர்களில் டேவிட் வார்னர், டூப்ளசி, ரபாடா, ட்ரென்ட் போல்ட், பேட் கம்மின்ஸ், குயின்டன் டீகாக் ஆகியோரை ஏலத்தில் எடுக்க கடும் போட்டி நிலவும் என தெரிகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஐபிஎல் ஏலங்களில் ஆல் ரவுண்டர்கள் மற்றும் இளம் வீரர்களின் ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது மெகா ஏலம் நடைபெறுவதால் பேட்டிங், வேகப்பந்து வீச்சு, சுழற்பந்து வீச்சு, விக்கெட் கீப்பிங், ஃபீல்டிங், ஆல்ரவுண்டர்கள் என அனைத்து துறைகள் மீதும் பார்வை படர்ந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி.